இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 to 10 feet மினிமம் வளரும். ஓகே, எல்லாமே வளராதுங்க. மான்ஸ்டர் ஃபிஷ் நான் பெரிய சைஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவீங்களா? அந்த மாதிரி இருக்கா? இப்போ நம்ம லைவ் ஃபிஷ் கேரண்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லை, அது என்னது ப்ரோ அது? ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நீமோ பெட் ஷாப் தாங்க வந்திருக்கோம். ஸோ நீமோ பெட் ஷாப்போட டூர் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாண்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய மான்ஸ்டர் ஃபிஷஸ் அண்ட் இந்த பாண்டிலெலாம் என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய எக்ஸாட்டிக் பெட் ரிவ்யூஸ் அண்ட் ஃபார்ம் செட்ஸ் இருக்கும், போய் பாருங்கள். பிடிச்சா அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இன்றைக்கி வந்து நீமோ பெட்ஸோட ஃபார்ம் டூர் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட மித்துன் இருக்கிற அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா. ஓகே, சூப்பர். ஸோ ஷாப் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் ஷாப் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக கடல் மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஷாப்பில்? நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆமாம், கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அப்போ ஃபுல்லாக பான் செட்டப் பண்ணிட்டு டேங்க்ல கொண்டு வந்தாச்சு. ஓகேங்க, ஃபார்ம் ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் போயிட்டு இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் தடவை பார்த்தீங்கன்னா சிக்லட்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்த ஃபோக்கஸா, இப்போ லோக்கல் வெரைட்டிஸ்லேருந்து மான்ஸ்டர் டெட்ராலேருந்து எல்லா வெரைட்டிஸ் ஸ்டாக் இருக்கு. ஓகே, எல்லாமே இப்போ ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் வெரைட்டிஸ் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ஃபார்ம்லேருந்தே வருது. அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ரேட்டு கொடுக்குறோம், அதனால ஹெல்த்தியாக கொடுக்குறோம். மீனுக்கு எந்த இது இருக்காது, மீனுக்கு கேரண்டி கொடுக்கலாம். ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெட்ராஸும் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஃபார்ம்லேருந்து எடுக்கிறோம். ஓகே, முன்னாடி அப்ப பாக்குறதுக்கு இப்ப பாக்குறதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. பிகாஸ் என்ன, நிறைய எஃபோர்ட் போட்டுருக்கீங்க, பாண்ட் பெருசா கட்டி இருக்கீங்க உள்ளேயே. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன வயசுல நான் ஒரு ஷாப்க்கு எல்லாம் போயிருக்கேன், அப்பெல்லாம் உள்ள ஒரு பாண்ட் இருக்கும் அல்ல மீன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இப்ப கிடைக்குது. அந்த ஃபார்ம் நல்லா இருக்கு, தாராளமா பாக்கலாம். இப்ப எப்படின்னா ஃபிஷோட குவாலிட்டி நீங்க பாக்கலாம். ஓகேங்க, இப்போ பொய் கோல்டு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். லோக்கல் வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், மான்ஸ்டர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது நம்ம ஃபார்ம்ல வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம், க்ரூம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்தாவே இப்போ 10 பீஸ் 15 பீஸ் அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டோம். நம்ம ஃபார்மல் இருக்கிறது இங்க மினிமம் 500 to 1000 pieces இருக்கும். ஓகே, கஸ்டமர் எந்த பீஸ் வேணா ஸ்டார்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்ல இருந்து கொடுக்குறோம் கஸ்டமர். ஹோல்சேலும் கிடைக்கும், ரீட்டெயிலும் கிடைக்கும். ஹோல்சேலும் கிடைக்கும். நான் இது பாத்தீங்கன்னா நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க். ஆக்சுவலி நம்ம கடைக்கு டிஸ்பிளே வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து மான்ஸ்டர் தான் இருந்துச்சு, இப்போ மான்ஸ்டர் தான் இருக்கு. ஓகேங்க, பாத்தீங்கன்னா டிஸ்பிளே டேங்க்ல இல்ல, இப்போ இதுக்கு நம்ம கிட்ட மான்ஸ்டர் கலெக்ஷன் இதெல்லாம் இருக்குது. ஓகே, செனகல் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 8 to 10 feet மினிமம் வளரும். ஓகே, எல்லாமே வளராது இல்ல, மேக்ஸிமம் லிட்டர் முக்காவாசி வந்துட்டு வளரும். ஓகே, 8 to 10 feet வளரும். ஓகே, ஸோ மித்து இந்த டேங்க் சைஸ் சொல்லுங்க, பிகாஸ் என்ன இது வரைக்கும் இவ்வளோ பெரிய டேங்க்லாம் பார்த்ததே இல்லைங்கயும், டேங்க் சைஸ் சொல்லுங்க, என்ன சைஸ் இந்த டேங்க்? நான் இது பார்த்தீங்கன்னா 7 feet லென்த்து, ஓகே, பிரெத் பார்த்தீங்கன்னா 2 feet, ஹைட் வந்து 2.5 feet. ஓகே, இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா டஃபன் கிளாஸ். ஓகேங்க, டஃபன் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்துட்டு உடையாது, இதே கார்னர்ல அடிபடுச்சுன்னா அப்படியே கல்கண்டு மாதிரி போயும். என்ன பர்பஸ் இன்கேஸ் டேங்க் வந்து விரிஞ்சாவும் நார்மல் கிளாஸ் போட்டா உடஞ்சிரும், பிரேக் ஆயிரும். இதே டஃப் பண்ணா பிரேக் ஆகாது. டஃப் பண்ண பிரேக் பண்ண முடியும்னா அந்த எட்ஜ்ல ஒரு லைட்டா ஒரு அடி அடிச்சோம்னா, நல்லா அடிச்சோம்னா பிரேக் ஆயிரும். இது ஒண்ணுதான். இந்த மாதிரி டேங்க் கேட்டாலும் நீங்க செஞ்சு கொடுப்பீங்க கண்டிப்பா, இன்கேஸ் மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா. ஏன்னா வந்துட்டு பெரிய பெரிய மீன் அடிச்சா நார்மல் கிளாஸ் பிரேக் ஆயிரும், டஃபன் கிளாஸ்னா பிரேக் ஆகாது. ஓகே, சோ உள்ள என்னென்ன ஃபிஷ் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இது வந்து ஃப்ளவர் ஆன் கரெக்டா? இது ஃப்ளவர் ஆன் எதுக்காக போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு எங்கள் டேங்க்ல அந்த டைம்ல ஃப்ளவர் ஆட் பண்ணோம். ஓகே, ரெட்டில் கேட் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி விட்டோம், ஆனா வந்துட்டு அவங்க பாட்டுக்கு தான் அவ்வளவு டேங்க் மேட் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ மத்த ஃபிஷ் எல்லாம் இது ஸ்னேக் ஹெட்டா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மலபார் ஸ்னேக் ஹெட். இது வந்துட்டு கேரளால ரிவர் ஃபிஷ். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்னதுல பாத்தீங்கன்னா ஸ்டேரு கலர்ல இருக்கும், ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும். மினிமம் ஒரு 1 to 1.5 அடிக்கு மேல வர மாதிரி தான் ப்ளூ கலரேஷன் பீக் ஆகும். ஓகே, இதுலயே நம்ம பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணா வந்துட்டு ப்ளூ கலரேஷன் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, இப்போ தெரியுது, லைட் தெரியுது. இதே நீங்க நேச்சுரல் ரிவர் வாட்டர்ல இருந்துச்சுன்னா ரிவர்ல இருந்து டேரக்டா பிடிக்கும் போது ஃபுல் கலரேஷன் டேர்ன் ஆகும். ஓகே, இது அரப்பைமா இல்லையா ப்ரோ? இது வந்து அரப்பைமா. இது பாத்தீங்கன்னா அமேசான் ரிவர்ல இது பண்றாங்க. அமேசான் ரிவர்ல இது பண்ணா நம்ம ஊர்ல எதுவும் பிரீட் பண்ண முடியாது. ஓகே, அங்க நேச்சுரலா பிரீட் ஆகுறத இவங்க வந்துட்டு சீர் எடுத்துறாங்க. இப்பத்துக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 அடிக்கு இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் உள்ள வைக்கும்போது அந்த கிளாஸ் வந்து அந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்க. டஃபன் ஏன் பாத்தீங்கன்னா மீன் பெருசா வளரும். ஓகே, இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா மீறி போனா நான் 1 year 2 year தான் வைக்க முடியும். ஓகே, அரப்பைமா சரி
லிட்டில் கேட் சரி சில சில மீனுங்களாம் சவுண்ட் வைக்கலாம் அதெல்லாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா டேங்க் ஸ்பேஸ் பத்தாது. ஓகே, மீன் பெருசாச்சுன்னா மீனுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா உனி ஃபியூச்சரில் இதை இந்த மீனுங்களை வந்துட்டு இந்த 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 கலெக்ஷன் எல்லாமே நான் சேலுக்கு இல்லை, நாங்கள் டிஸ்பிளேக்கு தான் வச்சுருக்கோம். ஓகே, இந்த மீன் வந்து சேலுக்கு இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மில் இதுக்குன்னு ஒரு பாண்டே போட்டுருவோம். ஓகே, அது பேர் தான் பாண்டு. ஓகே, சும்மா இந்த இது ஆக்சுவலி நீங்கள் தொட்டி எடுத்தீங்களா, இதெல்லாம் பாண்டு இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் மேக்கர் கிடம் தான். ஓகே, இதெல்லாம் ஒரு பெரிய பாண்டில் வைக்கணும். நம்ம ஃபார்மில் எடுத்தா நம்ம ஃபார்மில் எடுத்தீங்களே அந்த மாதிரி பெரிய பெரிய பாண்டில் வைக்கணும். ஓகே, ஃபியூச்சரில் இவங்களாம் யாரும் சேலுக்கு இல்லை. ஓகே, இவங்க ஃபியூச்சரில் எல்லாம் நான் பாண்டு கூட்டி பாண்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு தேங்கின தண்ணியில் இருக்க முடியாது, ரன்னிங் வாட்டர் வேணும். ரன்னிங் வாட்டர் இருந்தால் தான் மீனுக்கும் கரெக்டாக க்ரோத் இருக்கும், அம்மோனியா லெவல் இருக்காது, இதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுவோம். இப்போ ஃபார்மில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு 4-5 மந்த்ஸில் ஒரு 10 பாண்ட் பண்ணிவிட்டு ஓகே இவங்களுக்குன்னு தனியாக ஓகே ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணிடுவோம். பெரிய சைஸ் ஆனது ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு ரன்னிங் வாட்டர் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்காக வந்துட்டு அந்த பாண்டுக்கு ஒன்றும் மே 6-8 மந்த்ஸில் பாண்ட் ரெடி பண்ணிடுவோம். இவங்க அதுதான் அந்த பாண்டு தான் குட் பண்ணும். சும்மா தொட்டியில் வச்சுட்டு வளர்த்தக்கூடாது. ஓகே, சும்மா 6 மாதம் வளர்த்துவீங்க, ஃபீடு போட்டுருவீங்க, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இவங்களாம் ஒரு 6 ஃபீட் வரைக்கும் வளருதுல ஆற பையன்லாம். இல்லை இல்லை, 8-10 ஃபீட்டில் வளருவாங்க, 8-10 ஃபீட் வளருவாங்க. ஏன்னா அதுக்கும் ஹாப்பினஸ் இருக்கணும். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் அழகு காமிச்சாவும் அது வாழ வேண்டிய இடத்துல கொடுக்கணும். மினிமம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே, சும்மா சின்ன டேங்க்ல போட்டு வளர்த்துறது ஹாபிக்கு வளர்த்திக்கலாம். ஆனால் ஹாபியே வந்துட்டு மீன் நல்லா இருக்கும், நம்ம ஆசைப்படுறதுல மீன் நல்லா இருக்கும். அது பெரிய பால் இருந்தால் தான் அது ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ஃபீடு கொடுக்கணும். ஓகே ஓகே, ஆனால் இது பார்த்தீங்கன்னா கிரீன் செனகல்வாங்க, கிரீன் செனகல் சொல்லுவாங்க, இல்லைன்னா பல் மாசம் சில தடவை சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கீழே கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்கிறது. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபுல் பிளாக் ரெட்டில் கேட்ஃபிஷ் இருக்கு. ஃபுல் பிளாக்ல ரெட்டில் கேட்ஃபிஷ். ஆமாம், ஃபுல் பிளாக்னா ரெட்டில் கேட்டு கீழே மட்டும்தான் வந்துட்டு கீழே பாதியோடு நின்று ஒயிட் கலரு. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியும் வந்துட்டு பிளாக் கலர் ஷேடு வரும். போகவோ பெருசாகும் போது இதோட கலரேஷன் மாறும். நார்மல் ரெட்டில் கேட்டோட பிரைஸ் வேற, இதோட பிரைஸ் வேற. ஓகே, இங்க ஆக்சுவலா இது என்னது ப்ரோ இந்த ஃபிஷ்? இது பாத்தீங்கன்னா டைகர் செவன் ஹவுஸ் தான். நீங்க மேல வீடியோல பாத்துருப்பீங்க, டைகர் செவன் ஹவுஸ் பெரிய சைஸ். இதோட மவுத் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். கரெக்டா, இது பேர் பாத்தீங்கன்னா அந்த ஜிராஃப் ஃபேஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஜிராஃப் ஃபேஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது ஒரு சர்டைன் கொஞ்சம் குவான்டிட்டி வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்டிகேப்பும் பிறக்கும். வெறும் இதே சிக்கன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் ஃபார்ம் வச்சிருக்கோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லைஃப் ஃபீட் மட்டும் தான் போயிடணும். ஓகே, வாரத்துக்கு எப்போ இருந்தாலும் பேனல் இருக்க டேங்க்கு மினிமம் வந்து ஒரு 500 ஃபிஷ்ஷஸ் கொடுத்துருவோம். ஓகே ஓகே, ஏன்னா வந்துட்டு எவ்வளோ இது என்ன சொல்கிறது ஹன் பண்ணி சாப்பிட்டா தான் அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. சும்மா ஃபீடு தேடி போய் சாப்பிடணும், அப்போ தான் மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரட் இருக்கு, ஜெயின் கோரா இருக்கு. ஓகே, ஆல்பினோ ஜெயின் கோரா. ஆல்பினோ ஜெயின் கோரா இருக்கு. ஓகே, சன்னா இல்ல அது? சன்னால பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிவாட்டி இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது டின் ஃபாயில் வரும் ப்ரோ, அந்த சைஸ் அது நம்ம டின் ஃபாயில் தானா? இவ்ளோ பெரிய சைஸ் வளருமா ப்ரோ? டின் ஃபாயில் நல்லா பெருசா வளரும்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது டின் ஃபாயில் தான் ஸ்டார்டிங்ல வந்துச்சு. ஓகே, அதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் ஃபிளாக் டைல் வந்திருக்குது. ஓ சரி, இப்போதான் புதுசா அமெரிக்கன் ஃபிளாக் டைல் வருது, பேசிக் டின் ஃபாயில் தான். ஓகே ஓகே, நான் இந்த சைடு செக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 டேங்க்ஸ் இருக்குது. இந்த செக்ஷனே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் வெரைட்டிஸ் மட்டும்தான். ஓகே, ஏன்னா போன தடவை கொஞ்சம் தான் வச்சுருந்தோம், இப்போ வந்துட்டு கஸ்டமர்ஸ் ஒன்றும் அதிகமாக கேட்குறாங்க, அதனால வெரைட்டிஸ் அதிகம் பண்ணியிருக்கோம். ஓவராலாக மேக்ஸிமம் எல்லா வெரைட்டிஸ் கொண்டு வந்தாச்சு. ஓகே, லிட்டில் பிட் வெரைட்டிஸ் வந்துட்டு என்ன எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்பிளேன்னு போட்டு கொண்டு வரலாம். ஏன்னா வந்துட்டு ரேட் அதிகமான இது டிஸ்பிளேன் போட்டு கஸ்டமருக்கு காமிக்கலாம், அந்த மீன் எப்போ இருக்கும்னு காமிக்கலான் இருக்கோம். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷவரம் இல்லை எல்லோ ஷவரம்னு சொல்லுவாங்க.
இது பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்பாட்டட் சவரம். ரெட் ஸ்பாட்டட் சவரம் ரெண்டு வெரைட்டி இருக்கு, சில்லி ரெட் ஸ்பாட்டட் சவரம் இருக்கு, சும்மா நார்மல் ரெட் ஸ்பாட்டட் சவரம் இருக்கு. சில்லி ரெட் ஸ்பாட்டட் சவரம் ரேட் அதிகமாக வரும். ஓகே. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபயர் மவுத்து, இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கன் ஃபிஷ். நம்மகிட்ட சிக்லட்ஸ் என்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மலாவியில் மும்புடா இருக்குது, ஹேப் ரெகுலராக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கன் இருக்கு, லேக் டானிக்கன் இருக்கு, அப்புறம் ஆஸ்கர் வெரைட்டிஸ்லாம் இருக்கு. அப்புறம் சிக்லட்ஸ்லேயே சின்னதாக வளரும், அது பேர் டாக் வெரைட்டிங் வாங்க. சிம்பிள் 1/1 டேங்க் இருந்துச்சுன்னா ப்ரீட் ஆகிக்கும். அது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா போலர் ப்ளூ பேரட்டு, அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன டேங்க் இருந்தால் ப்ரீட் ஆகிக்கும். நம்மகிட்ட பெருசாக சிக்லட்ஸ் வரைக்கும் இருக்கு. சிக்லட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேப் வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 இன்ச்சஸ் வளரும். ஓகே. இப்போ நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரோ இருக்கு சிக்லட் வெரைட்டிஸ்ல எல்லாம்? சிக்லட்ஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து 60 ரூபீஸ் நம்ம 60 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். சிக்லட்ஸ் இருக்கும், நம்மகிட்ட ரெகுலர் ஆஸ்கர் இருக்கும், கவரம்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கரில் எப்பவுமே நம்மகிட்ட 4 வெரைட்டி ரெகுலராக இருக்கும். ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளவரான் டேங்க்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பேரட்ல இருக்கு. ஓகே. சேம் அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டெட்ரா வெரைட்டிஸ் இப்போ ஃபுல் ஸ்டாக் இருக்கு. ஓகே ஓகே. விடோ டெட்ராஸ் இருக்குது, ரமினோஸ் கார்டினல் நார்மல் டெட்ரா வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. பெரிய சைஸ் வேணா பெரிய சைஸ் கொடுக்கலாம், சின்ன சைஸ் வேணா சின்ன சைஸ் கொடுக்கலாம். ஓகே. இதெல்லாம் நம்ம ஃபார்ம்ல இருந்து வந்துச்சுங்களா? இதெல்லாம் விடோ டெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல இருந்து வந்துச்சு. ஓ சூப்பர் சூப்பருங்க. இது கஸ்டமருக்குலாம் பார்த்தீங்கன்னா டசன் எடுத்தாங்கன்னா பீஸ் வந்து 20 ரூபீஸ். ஓகே. ஒரு பீஸ் வந்து 20 ரூபீஸ் கொடுக்குறோம். ஓகே. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ் இருக்கு, கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் 20 ரூபீஸ் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் இது போக உங்கள் ஃபார்ம்ல இருந்து எடுக்கிறீங்க, சரி இது போக வேற எங்கே இருந்தாலும் ஃபிஷ்ஷஸ் எடுக்கிறீங்க? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து எடுக்கிறோம், கொல்கட்டாலேருந்து எடுக்கிறோம், மும்பைலேருந்து எடுக்கிறோம், சென்னையிலேருந்து எடுக்கிறோம், கேரளாலேருந்து எடுக்கிறோம். இங்கே இருந்தாலும் எனக்கு ரெகுலராக ஃபிஷ்ஷஸ் வரும். இப்போ ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது? இல்லை இல்லை, இம்போர்ட்லாம் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் யாரும் பண்ண முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஷிப்பர் மூலியமா தான் இம்போர்ட் பண்ண முடியும். சரி சரிங்க. நீங்க டைரக்டா இம்போர்ட் யாருமே பண்ண முடியாது. இது வரைக்கும் யாருமே நம்ம கோயம்புத்தூர்லயும் சரி தமிழ்நாட்டுல பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மீன்ஸ் கொல்கட்டால சென்னையில வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலியமா தான் நம்ம டைரக்டா இம்போர்ட் பாக்ஸ்ல எடுக்க முடியும். ஓகே ஓகேங்க. 10 மீன் வரதுல இம்போர்ட் மிஷ் இல்ல. ஒரு பாக்ஸுக்கு மினிமம் 150 மீன் வந்தாதான் அது பேர் இம்போர்ட் மிஷ். அரௌண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 4-6 இன்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 150 பீஸ் வரும் ஒரு பாக்ஸில். அந்த குவான்டிட்டி எடுத்தால் தான் நான் டேரெக்டாக இம்போர்ட் எடுக்கிறேன்ட்டு. ஓகே. நம்மளுக்கு மலேசியாலேருந்து அந்த மாதிரி எதுவுமே வராது மீன். ஓகே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து எடுப்பாங்க, மும்பைக்கு வரும், மும்பைலேருந்து நம்ம டேரெக்டாக எடுக்கிறோம். அப்படி தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே. மலேசியாலேருந்து சிங்கப்பூர்லேருந்து எடுக்கவே முடியாது. இப்போ மான்சர் ஃபிஷ் எல்லாம் இவ்வளோ வச்சிருக்கீங்களா? இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச மான்சர் ஃபிஷ் குட்டியில வந்து ஒரு ரேட் வரும், கம்மியா வரும். அதே மான்சர் ஃபிஷ் நான் பெரிய சைஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னா நீங்க அதை வந்து நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவீங்களா? அந்த மாதிரி இருக்கா? நீங்க அந்த மாதிரி நினைக்கவே நடக்காது. ஏன்னா கஸ்டமர்ஸுக்கே தெரியும் பெருசானா வந்துட்டு இப்போ ஷார்க் மாதிரி தான் மான்சர் ஃபிஷ் ஆக போகுது ஃபியூச்சர்ல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களால வளர்த்த முடியலன்னா கஸ்டமர்ஸ் முடியலாம் கொடுத்தாவாங்க. அப்போ கடைக்காரங்க நாங்க என்ன கடைக்காரங்க எதுக்கு பிசினஸ் பண்றதா இருக்கும். கண்டிப்பா பெருசாச்சுன்னா ரேட் கம்மியா தான் எடுத்துப்பாங்க. 100ல 2 பேர் தான் ரேட் அதிகமா எடுத்துப்பாங்க இன்கேஸ் கஸ்டமர் இருந்துச்சுன்னா. இல்லைனா அவங்களும் எடுத்து போட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா கஸ்டமர்னால ஃபீட் கொடுக்காட முடியாத ஸ்பேஸ் முடியாதனாலதான் வந்து கடையிலேயே கொடுக்குறாங்க. கஸ்டமர் முடியாதனாலதான், அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளாலேயே வளர்த்த முடியாது. பெரிய ஸ்பேஸ் இருந்தா தான் மான்சர் ஃபிஷ்ல வளர்த்த முடியும். இந்த மாதிரி பெருசானா ரேட் அதிகமா எடுத்துக்கு போகும். அதெல்லாம் உண்மையே சொல்றேன். வேணா ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க கஸ்டமரை. ஒரு 2 ஃபீட் மீன் வளர்த்து சொல்லுங்க. ஓகே. வளர்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அது ரேட் எடுத்து சொல்லுங்க, சீப்பான ரேட்ல எடுத்துப்பாங்க. ஓகே. இதுதான் நேச்சர், இதுதான் நடக்க போகுது. ஐயா நான் 3000 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டா எனக்கு பெருசாயிருச்சு, 10000 ரூபாய் தாங்கன்னா எந்த கடைக்காரங்களும் 10000 ரூபாய்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் இருந்தா மட்டும் எடுத்துப்பாங்க. ஓகே. இப்ப நீங்க 3 ஃபீட்ல மீன் வளர்த்திட்டீங்க, அது கூட ஒரு மீன் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்களா? ஒரு 2 ஃபீட் மீன் தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மறுபடியும் ஒரு 10000 ரூபாய் செலவு பண்ணும். ஓகே. காசு இருக்குங்க செலவு பண்ணுவாங்க. ஆனா பெருசா 8 ஃபீட் மீன்ல பெருசாச்சுன்னா டேங்க்ல பத்தாது, பெரிய பாண்ட் மட்டும் தான் வேணும். இது ஒண்ணுதான் ரீசன். ஓகே. நான் இது பாத்தீங்கன்னா ஜெயின் கௌரான்னு சொல்லுவாங்க. ஓகே. மேல வெள்ளக்கலா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜெயின் கௌரா. ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா டேட் நாய்ஸ்ங்குவாங்க. இதுக்கு டேட் நாய்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. என்டிடிங்குவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே 3 பேண்ட் 5 பேண்ட் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வரும். இப்போதைக்கு நம்ம நம்மகிட்ட பாத்தீங்கன்னா 3 இன்ச் ஸ்டாக் இருக்கு. ஓகே. மீன் வந்து ஹெல்த்தியா இருக்கும். நான் தான் சொல்றேன்ல, கஸ்டமருக்கு போய் சேஃபா ஆகி கரெக்டாக குவாரண்டைன் போய் விட்டாங்கன்னா கேரண்டி 100% ஃபிஷ் கொண்டாகாது. ஓகே. இப்போ நம்ம லைவ் ஃபிஷ் கேரண்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லை, அது என்னது ப்ரோ? அது லைவ் ஃபிஷ் கேரண்டி மீன்ஸ் நான் சொல்றது கொரியர் அனுப்ப மாட்டோம். கொரியர் வந்துட்டு கஸ்டமரோட ஓன் ரிஸ்க், அவங்க போஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா கொரியர் கொடுப்போம். ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா. இல்லை டிரான்ஸ்போர்ட்னா வந்துட்டு A1 டிராவல்ஸ், சென்னை போகிற மாதிரி தான் திப்பு சுல்தான் கணபதி அந்த மாதிரி. ஓகே. இதே வந்துட்டு கேரளாலாம் கேட்குறாங்கன்னா டேரெக்டாக நாங்கள் ட்ரெயினில் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. அதோட டிராவல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான். இதே நார்த் இந்தியா அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நாங்கள் அனுப்பிச்சு 2 டேஸில் போயிருக்கு, மீன் வந்து சேஃபாக போயிருக்கு.
நான் இது பார்த்தீங்கன்னா மலாவி சிக்லட்ஸ். மலாவியில் பார்த்தீங்கன்னா டீமா சோனிங் வாங்க. இது பார்த்தீங்கன்னா டீமா சோனிங் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபிஷ் வந்துட்டு. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 3 inches to 3.5 inches தான் வளரும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 3 inches ஸ்டாக் இருக்குது. நல்ல பெரிய சைஸு. கலரேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு. மேல் வந்துட்டு நல்ல கலர் பீக்காக இருக்கும், ஃபீமேல் வந்துட்டு இதாக இருக்கும். இது வந்துட்டு பேரண்ட் சைஸு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வாயில் வந்துட்டு குட்டி வச்சிருக்கு. ஓ அப்படிங்களா? கீழே வந்துட்டு வீங்கின மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு எக் வச்சிருக்குன்னு அர்த்தம். எக் இல்லைனா ஓவரா வீங்கிச்சுன்னா வந்துட்டு குட்டி இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ப்ரீடிங் சைஸ்ல நமக்கிட்ட இருக்கு, ஸ்டாக் ரெடியா இருக்கு. ஓகே, இது நம்ம ஃபார்ம்ல ஹார்வெஸ்ட் பண்ண அந்த கொய்ஸ்ங்களா? ஆமா, நான் நீங்க வந்து பாத்தீங்களா ஃபார்ம்ல ஹார்வெஸ்ட் பண்ணப்போ நீங்க வந்து பாத்தீங்க. ஆமா, கரெக்ட். அந்த கொய் வந்து கடைக்கு 2 டேஸ் வந்துட்டு குவாரண்டைன் பண்ணி இப்ப ஸ்டாக் ஒண்ணுது இருக்கோம். ஓகே, நான் காமிக்கிறேன் பிஷோட குவாலிட்டிஸ் காமிக்கிறேன் பாருங்க. இதுல எல்லா கொய்ஸும் மிக்ஸ் ஆயிருக்கு இல்லீங்களா? ஆமா, எல்லா கலர்ஸ்லயும் கபுட்டோ இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாமே இந்தியன் வெரைட்டி தான். சில ரெட் அண்ட் ஒயிட் மட்டும் இம்போர்ட் பிரீட்ல பிரீட் பண்ணது. ஓகே, மத்தபடி பாத்தீங்கன்னா இல்ல ஸ்கேல் இருக்கு, ஸ்கேல்லெஸ் இருக்குது. நம்மகிட்ட மினிமம் வந்துட்டு கொய் பாத்தீங்கன்னா இப்பதான் பாலில் ஹார்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கோம். ரெகுலரா நம்மகிட்ட 500 rupees ஸ்டாக் இருக்கும். ஓகே ஓகே, மத்தபடி ஸ்லீப்பிங் டிசீஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது, கேரண்டியா கூட சொல்ல முடியும். கரெக்டா, நம்ம ஃப்ரைடே இன்னைக்கு சண்டே வந்திருக்கோம், ரெண்டு நாள் இந்த அளவுக்கு ரெண்டு நாள். அது கலரேஷன் பாருங்க, நாங்க விடும் போதே கலர் கம்மியா இருந்துச்சு, இப்போ வந்து கலர் வந்துட்டு இதாகிட்டு இருக்குது. ஓகே ஓகே, சூப்பர் வந்திருக்கு. இதெல்லாம் நார்மல் கொய்ஸ் தான், ஆனா பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஹெல்த்தியா கொடுக்கலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஹேண்ட் பிக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இங்கே வந்து ஹேண்ட் பிக் பண்ணிக்கலாம் கஸ்டமர். ஈவன் சிங்கிள் பீஸா இருந்தாலும் ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பெரிய நெட்வொர்க் அதுக்காக வச்சிருக்கோம், எந்த பீஸ் வேணும் பாஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, நான் இதுவும் நம்ம பாண்ட்ல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணது தான். நான் சொன்னால உங்களுக்கு 5 rupees சொன்னல. ஆமாங்க, 5 rupees என்னன்னு பாத்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வளர்த்துறதுக்காக வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லாம் வளர்த்துறதுக்காக வாங்குறாங்க. ஓகே, மோஸ்ட்லி ஆனா 99% பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபீடிங் தான். நம்ம அரௌண்ட் மான்ஸ்டர் ஃபிஷ் ஃபீட் பண்றதா வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஃபார்ம்ல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். எந்த ஃபிஷ்க்கு ஒயிட் ஸ்பாட், பின் டாட், ஆங்கர் ஹோம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரமா நீமோ பெட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபிஷஸ் எல்லாமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். சோ இந்த ஃபிஷ் ஷாப்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா 5 rupees இருந்து உங்களுக்கு ஃபிஷஸ் எல்லாமே இருக்கு. A to Z நீங்க வந்து ஃபிஷ்க்கு தேவையான அக்சசரிஸ்ல இருந்து ஒரு ஃபிஷ் அக்வேரியம் வீட்டில் செட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஃபிஷ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா விசிட் பண்ணலாம். ஸோ விசிட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு மான்சர் ஃபிஷ் ஆகட்டும், ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் எப்படி வைக்கணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஷாப் ஆல்மோஸ்ட் கூட்டமாக எப்பவுமே இருக்கு. ஸோ வந்து பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரே இதுதான் சொன்னாரு, நீங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ ஃபிஷ் இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க, பிடிச்சதுன்னா மட்டும் வாங்குங்க. அண்ட் விசிட் பண்ணி கூட நீங்க சஜஷன் கூட கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென், பை பை, தேங்க்யூ.